ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். விரால் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி போட்டிருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம், தாளிப்பு வடகம் நல்லா பொரிஞ்சோன்னு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கினோன்னு கல் உப்பு போட்டுக்கலாம். தக்காளியெலாம் நல்லா கொலைய வெந்துடும், கல் உப்பு போட்டு வதக்குங்க. நான் தூள் உப்பு தான் போட்டேன். நல்லா கொலைய வெந்துருச்சு தக்காளி. இப்போ புளி தண்ணியில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே கலந்து ஊற்றிக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதி வரட்டும் குழம்பு. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. விரால் மீனை கழுவிட்டு சுத்தமாக அதில் போட்டுக்கலாம். விரால் மீன் தலையை போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு மீன் வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். தேங்க்யூ.